வணக்கம் வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் இந்த செடியை பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா இது காட்டில் எல்லாம் இல்லை, இது காட்டில் மானாவாரியாக தானாக வந்தது இல்லை, எங்கும் வரல. அது இது வடநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. இப்போது எது இந்த நர்சரி மூலியமாக, இந்த தோட்டம் செடி வளர்க்குறவங்க எங்களை மாதிரி ஆளுங்க மூலியமாக தான் இது வந்துட்டுருக்குது. நான் எங்கேயும் இல்லைன்னு சொல்ல, நர்சரிகள் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்கும், ஊட்டியில் இருக்கும், அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். ஆனால் கிராமத்துங்களில் இன்னும் வரல இது. ஏன்னா கிராமத்தில் காட்டில் எல்லாம் இருந்திருந்தாக்கா கிராம மக்கள் வந்து இது வரைக்கும் விட்டுருக்க மாட்டாங்க, வீட்டாண்ட வந்துட்டுருக்கோம். இது இந்த செடி இது பாருங்கள், இப்போ பூ எப்படி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். நல்லா நம்ம மல்லி முல்லைப்பூ மாதிரி, முல்லை முல்லை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இந்த பூ. செடி பாருங்கள், அது இந்த செடி பேர் தான் இரவு ராணி. நம்ம இரவு ராணின்னு சொல்கிறோம், நைட் கியூன்னு சொல்லுவாங்க நர்சரியிலலாம். நைட் கியூன் எல்லாம் ஒரே அர்த்தம்தான், இரவு ராணி நைட் கியூன். ஹிந்தியில் வந்து ராத்கா பூலுன்னு சொல்லுவாங்க. ராத்கா பூல்னால் பூ, அது பூல்னால் பூ. ராத்கா ராணி, ராத்கா ராணி, ராத்திரி ராணி. இந்த ராத்திரி ராணி, இரவு ராணி, நைட் கியூன் எல்லாம் ஒன்று தான் நர்சரியில், அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த செடியோட மகத்துவம் சொல்லி மாளாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசத்துலேயே ரொம்ப வாசமாக உள்ள பூ உங்களுக்கு தெரிஞ்சது மல்லி முல்லை இந்த மாதிரி தானே. மல்லி, கமகமகம், சம்பங்கி, செண்பகம், இந்த மாதிரி இன்னும் நிறைய பூ இருக்குது. வாசம் அதிகமான வாசம் அனுபவிச்சிருப்பாங்க. காட்டில் நிறைய மூலிகை இருக்குது, வாசம் ரோட்டில் போனோன்னாக்க அந்த வாசம் நமக்கு அடிக்கும். அந்த மாதிரி மூலிகைலாம், வாசம் கொடுக்கக்கூடிய மூலிகைலாம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, எல்லா மூலிகையோட வாசத்தை விட, பூக்களோட வாசத்தை விட இந்த இரவு ராணின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த நைட்கியூன், இந்த இரவு ராணி செடி, இந்த பூ பாருங்கள், ராத்திரியில் மட்டும்தான் இந்த இந்த பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், இந்த நுனியில் இந்த வெள்ளையாக இருக்குது. இது ஓப்பன் ஆகும், இது இதில் எவ்வளோ 8 மணிக்கு மேலே, நைட்டு 8 மணிக்கு மேலே, நைட்டு 12, 1, 2, 3 மணி வரைக்கும், 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம். நம்ம சென்ட்டு ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணுறோம்ல சென்ட்டு, அந்த வாசம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ண மாதிரி தான் மூக்கை வந்து தொலைக்கும். அப்படியே ஒரு ரூமில் ஒரு ஆளை வச்சுருந்தோம்னா திக்குமுக்காயிரும், அவ்வளோ வாசம்னா அதிகமான வாசம் இது. இந்த ராத்திரி ராணி, இரவு ராணி, இந்த பூவோட வாசம், இதை கட்டி தலைக்கெல்லாம் வைக்க முடியாது. இது அந்தளவுக்கான பூ இல்லை, சின்ன சின்னதாக தான் இருக்கும். இந்த வாசம் வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமான வாசங்க இது. இந்த செடியை எல்லாரும் வைக்கணும் வீட்டாண்ட, எல்லாரோட வீட்டாண்டையும் இருக்கணும். இது ஒரு தெய்வீக அம்சம் கொண்ட பூ செடி. வாசம், இந்த வாசம் அவ்வளோ ஒரு எல்லாரையும் சுண்டி இழிக்கக்கூடியது. இந்த வாசம் கடவுளையே கூப்பிடக்கூடியது. இது கோயிலுக்கிட்ட வைக்கலாம். இந்த கோயிலுங்கள்லாம் பூஜை பண்ணுவாங்க இல்லையா, பூஜை நடக்காத கோயிலுக்கிட்ட கூட, பூஜையே நடக்கலை அந்த கோயிலில், ஆறுகாலுக்கு பூஜை, மூணு கால பூஜை அப்படின்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த பூஜையே நடக்கலைன்னாலும் இந்த செடி மட்டும் கோயில் வளாகத்தில் 4 செடி இருந்துட்டா இது போதுங்க. கடவுளுக்கு தூபம் காட்ட வேணாம், சாம்ராணி கொளுத்த வேணாம், அந்த வாசத்துக்கே கடவுள் வந்து எங்கே இருந்தாலும் வருவான். அவ்வளோ ஒரு வாசனை இது. இதை அனுபவிச்சிருப்பாங்க நிறைய பேர், அனுபவிச்சிருப்பாங்க. இதை அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் ஒருத்தனே பார்த்தேன்னு சொல்ல, நிறைய செடி விற்றுருக்குறான். அந்த செடியோட அந்த வாசத்தை அனுபவித்தவங்க கமெண்டில் போடுங்க, அப்போ தான் மக்கள் வந்து பார்த்துட்டு இது வந்து செடியை வைப்பாங்க. இது இந்த இரவு ராணியை வீட்டாண்ட இருந்தால் ஒரு தெய்வீக மனம், ராத்திரி பூரா, ராத்திரி பூரா தெய்வீக மனம். இந்த மாதிரி கவரில் போட்டோன்னு வச்சிங்க, இந்த மாதிரி கவர்லேயோ தொட்டிலையோ இருந்தால் இதை தூக்கி என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் சாமி ரூம் இருக்குது இல்லையா, சாமி ரூமில் வச்சிடலாம். கம 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 கமான வாசம் ராத்திரி பூரா, அது நமக்கு சாமியே நமக்கு வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு இழுக்கக்கூடிய சக்தி இது இருக்குது. இதுக்கு இந்த பவளமல்லி அந்த மாதிரி தான் காலையிலே வரும் பாருங்களேன், அந்த மாதிரி தான் இது. இந்த இரவு ராணி,
இது 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 எப்படி சொல்கிறது? இது நீங்கள் வாங்குங்க, ஒரு நர்சரியில் பாருங்கள், இரவு ராணின்னு கேளுங்க, நைட்குன்னு கேளுங்க, கிடைக்கும். இந்த செடியை வாங்கி வைங்க, நல்லா ஒரு மல்லி முல்லை செடி மாதிரி பெருசாகும். ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு பெரிய செடி ஆகும். இது தொட்டியில் போட்டனாலும் ஒரு ஒரு இடுப்பு உயரத்துக்கு ஆகும். நல்லா பெரிய தொட்டியில் போனால் ஆள் உயரத்துக்கு ஆகும். வருஷம் பூரா பூ பூக்கும். இது ஒரு கிளை மாறினா ஒரு கிளை, ஒரு கிளை மாறினா ஒரு கிளையே. இப்படி பாருங்கள், இது குச்சியாக இருக்குது, இந்த இந்த மாதிரி இது கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி பூ வந்துட்டே தான் இருக்குது. இதில் இல்லை, இந்த மொக்கு முடிஞ்சோடனே பாருங்கள், சின்ன மொக்கு. இது பாருங்கள் பெருசு. இது இது இப்போ ஓப்பன் ஆக போகிறது இந்த வாரத்தில் பாருங்கள். அதனால் இந்த செடியை வந்து, அதுவும் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, இப்போ இந்த சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரத்துங்கள் எல்லாம், இந்த பார்க்குங்கள் எல்லாம் இந்த செடியை வைக்கலாம் சார். கண்டிப்பாக இந்த பார்க்குங்களில் இந்த கூவை நதி, கூவை நதின்றாங்க, இந்த நதி ஓரமெல்லாம் இதை வச்சுட்டா சத்தியமாக அந்த வாசனையே தெரியாதுங்க. இது இது ஒன்றும் பெரிய செலவில், இது கட் பண்ணி வச்சா வரக்கூடிய செடி தான். இது கட்டிங்ஸ் போட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இது கட் பண்ணி செடியை ஒரு கவரில், மண் கவரில் குத்தி விட்டோம்னாவே வந்துடும். இது இது வந்து லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்ணலாம். ஏன் அதிகமாக கேட்டாக்கா 10 ரூபாய்க்கு கூட செடி தரலாம் நம்ம. இந்த மாதிரி செடியை வந்து இந்த வாசம், இந்த நான் கூவம் நாத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி வந்துச்சு? எல்லாம் மனுஷங்களால் வந்தது தான். இது நம்ம மரக்கடிக்கணுனாக்கா இது பார்க்கில் பீச் ஓரம், இந்த இந்த மாதிரி ஆறு, இந்த வாசம் அடிக்கிற அந்த கால்வாய் ஓரம், பார்க்குங்களில் எல்லா இடத்துலையும் இதை வைக்கலாம். இது இந்த வாசம் வந்து அந்த ஊருக்கே ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. பெரிய அதிகாரிங்க, அந்த செடி வைக்கிறவங்க, பார்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் தயவு செஞ்ச மாதிரி ஒரு தெய்வீகமான விஷயங்களெல்லாம் செய்யணும். இதுக்கு ஒரு பெரிய செலவு ஒன்றும் வந்துடாது. இது தயவு செஞ்சு இந்த மாதிரி செடியெல்லாம் வைங்க. இந்த உலகத்தில் வந்து மக்கள் எல்லோரும் அனுபவிக்கட்டும் இதை. அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். இந்த வாசம் வீட்டை, அந்த செடியை அடிச்சுட்டு வாசம் அடிச்சுட்டே இருந்தாக்கா அந்த வீட்டுக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். இது அனுபவபூர்வமாக உணர்ந்த பின்னாடி தான் அது தெரியும். அது அதனால தான் கமெண்டில் போடுங்க, இந்த செடியை வச்சு இந்த வாசத்தை அனுபவிச்சவங்க கமெண்டில் போடுங்கன்னு நான் கேட்குறேன். தயவு செஞ்சு இனிமேல் பார்க்கில் வந்து செடி நடுறவங்க எல்லா இடத்துலையும், இந்த சிட்டியில எல்லாம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி சென்னை, இந்த மாதிரி பெருநகரங்கள்ல எல்லாம் பார்க்குங்க இருக்கும். அந்த பார்க்கில் எல்லாம் இது நடுங்க. இது இந்த இந்த அழகு செடியெல்லாம் நடுறத விட இந்த மாதிரி செடி நடுங்க. இது அழகாகவும் இருக்கும், பூவும் வாசமும் இருக்கும். ராத்திரியில் வந்து ஒரு மணி நேரம் அந்த மக்கள் நின்னாங்கன்னா அதோட அதனோட விஷயமே தனிங்க. அது தெய்வீகமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த செடியை வந்து வாங்கி நடுங்க. மக்களுக்கும் ஒரு இதாகட்டும், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான விஷயம் இந்த இரவு ராணி. இந்த இந்த தெய்வமான விஷயத்தை அனுபவிச்சதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.